ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். ஃப்ரீக்வெண்டாக இப்போ வந்து ஒரு 1 வீக்குக்குள்ளாடி ஒரு 3-4 பேஷண்ட்ஸ் வந்து காதில் இருந்து சீல் படுகிற ஒரு கம்ப்ளைண்ட்டோட பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் வந்துச்சு. ஓகே, இந்த காதில் இருந்து சீல் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து ஒரு சீரியஸான விஷயமா, பயந்து நடுங்கக்கூடிய ஒரு விஷயமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அது சம்பந்தமான ஒரு அவுட்லைன் மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, காது அப்படின்னு சொல்லக்கூடியது சென்ஸ் ஆர்கன் அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த காது 2 பகுதிகளாக மெயினாக பிரிக்கப்பட்டிருக்கோம். அதாவது நம்ம காதோட ஒரு ஓப்பனிங், இயர் ஹோல் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் நீளத்துக்கு இருக்கும். அந்த 1.5 இன்ச் நீளம் முடியக்கூடிய இடத்துல ஒரு ஜவ் இருக்கும். அந்த ஜவுக்கு வந்து டிம்பானிக் மெம்பிரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜவுக்கு உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி நடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெளிப்பக்கம் வெளிக்காது, எக்ஸ்டர்னல் இயர். அந்த ஜவுக்கு உள்ளால இருக்கக்கூடிய பகுதி மிடில் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பார்ட் உள்ளாடி இருக்கும், அது இன்டர்னல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்னல் இயரில் நரம்பு பகுதிகள் எல்லாமே இருக்கும். காதுக்கான அந்த நரம்பு, பிரெயினுக்கான கனெக்ஷன், அதெல்லாமே இருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அடிக்கடி சளி பிடிக்குது, சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இந்த மாதிரி மூக்கு தொடர்பான இன்ஃபெக்ஷன்ஸு, குளிக்கும்போது ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கும்போது அந்த மூக்குக்குள்ளாடி தண்ணி போய் அது டிஸ்டர்ப் பண்ணி, இந்த மாதிரி பல காரணங்கள்னால மூக்குக்கும் நடுக்காதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த குழாயில் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் நடுக்காதுக்கு போயிடும். இந்த நடுக்காது அதுக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த பஸ் மெட்டீரியல் நிறைய நாளாக கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிம்பானிக் மெம்பிரேன் அல்லது இயர் ட்ரம் அல்லது காது ஜவ்வை அப்படியே கிழிச்சிட்டு காது வழியாக அந்த டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுறது ஆபத்தான பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி எல்லாமே, 20 இயர்ஸ் 30 இயர்ஸுக்கு முன்னாடி சின்ன குழந்தைகளில் ஒரு 50% குழந்தைகளுக்கு இந்த காதில் சீல் வரக்கூடிய ப்ராப்ளம் நம்ம நேரடியாக பார்த்துருக்குறோம். பெரியவங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பொண்ணு வந்தால் எப்படி ஹீல் ஆகுமோ அதே மாதிரி இந்த காதில் வரக்கூடிய அந்த ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை அல்லது அந்த ஹோல் அதுவுமே பொண்ணு ஆடுற மாதிரி ஆறிடும். அதில் திரும்ப ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அந்த மூக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது இந்த மூக்கு இன்ஃபெக்ஷன்னால காதில் போய் லாட்ஜ் ஆகியிருக்குது, நம்ம குளத்தில் அல்லது ஆற்றுல மூழ்கி குளிக்கிற மாதிரி பழக்கத்தில் நம்ம ரெகுலராக இருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம், அதாவது காதிலிருந்து சீல் வரக்கூடிய ப்ராப்ளம் சான்ஸ் அதிகம். ரைட், இன்னொரு காமன் மேட்டர், நம்ம சாதாரணமாக எல்லாருமே குளிக்கும்போது காதோட வெளிக்காது பகுதியில் ஈரம் உள்ளாடி போய் அப்படியே தங்கிடும். எப்போ ஒரு இடத்துல ஈரம் கண்டினியூஸ் ஆகிருக்குதோ அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ ஈரக்குள்ளால் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதோட காம்ப்ளிகேஷனாக இந்த காதில் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓட்ட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஆட்கள் வந்து அந்த காது சுரண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் உண்டு, அதை உள்ள போட்டு அப்படி சுரண்டி விடுவாங்க, அல்லது இயர் பட்ஸ் அதால் சுரண்டுவாங்க, சேஃப்டி பின் வச்சு பண்ணுவாங்க, நம்ம வந்து ஏதாவது மெட்டல் ஹுக் இந்த மாதிரி உள்ள பொருள் வச்சு அந்த இச்சிங் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக காதுக்குள்ளாடி அப்படியே நோண்டி பார்ப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஆக்சிடென்டலாக நிறைய பேருக்கு அந்த காதோடைய டிம்பானிக் மெம்பிரேன் அல்லது இயர் ட்ரம் கிழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இயர் ட்ரம் கிழிஞ்சிருச்சு அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம தொடர்ச்சியாக குளிக்கும்போது அந்த ஈரத்தன்மை, தண்ணி இதெல்லாமே அந்த இயர் ட்ரம்ல பட்டு காதோட மிடில் இயர் உள்ளாடி நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அது உள்ளாடி இன்ஃபெக்ஷன் ஆகி சளியாக ஃபார்ம் ஆகும். அது இந்த காது வழியாக வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. இன்னும் பிறருக்கு ப்ராப்ளமே இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும், காதுக்குள்ளால இச்சிங் இருக்கும், ஏதாவது ஃபாரின் பாடி அல்லது மெட்டல் கிளிப் ஏதாவது வச்சு காதுக்குள்ளாடி நோண்டி பார்ப்பாங்க, காதோட அந்த வெளிக்காது பகுதியே என்ன ஆயிடும், கிழிஞ்சு புண் ஆயிடும். ஆனால் உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த இயர் ட்ரம்மை தொற்றுக்கவே செய்யாது, இயர் ட்ரம் கிழிஞ்சிருக்காது, ஓட்டை விழுந்திருக்காது. அந்த வெளி காதில் இருக்கக்கூடிய அந்த புண் மாதிரியான மெட்டீரியல் அதில் இருந்து
வரக்கூடிய அந்த சீடி அது காது வழியா வெளியே வரும். காதுக்குள்ளாடி எண்ணெய் ஊட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. காதுக்குள்ளால எண்ணெய் டைரக்டா அப்ளை பண்றதுல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம வந்து வழக்கில் இருந்தாலும் அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா காதில் ஓட்டை இருக்குதா, அந்த டிம்பானிக் மெம்பரேன் வந்து ரப்சர் ஆயிருக்கு அப்படின்னே தெரியாமல் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணக்கூடியவங்க அது உள்ளாடி போய் அதர் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அந்த நடு நரம்பு பாதித்து காது கேட்காமல் போகிறதுக்கான காம்ப்ளிகேஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி அதை அந்த ஓப்பனிங் அல்லது ஹோல் பெரிய ஹோலாக இருந்து அதனால் காதுக்குள்ளாடி அந்த இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக ஆகி நமக்கு தொடர்ச்சியாக அதோட காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளமாக தலை சுற்றல் அதாவது வெர்டிகோ ப்ராப்ளம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தாலோ அல்லது 24 hours காதுக்குள்ளாடி ஒரு சவுண்டு அந்த டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அப்நார்மலாக காதுக்குள்ளால ஒரு இறைச்சல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி சவுண்ட் இருந்தாலோ அல்லது அந்த காம்ப்ளிகேஷன் காதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மேஸ்டாய்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்குள்ளால இன்ஃபெக்ஷன் ஆகி பெர்மனன்ட் ப்ராப்ளம் வந்தாலோ சர்ஜிக்கல் கரெக்ஷன்ஸ் தேவைப்படலாம். பெரும்பாலான விஷயங்களுக்கு சர்ஜிக்கல் கரெக்ஷன் எல்லாமே தேவையில்லை, ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதுமானது. சித்தா ட்ரீட்மெண்ட் ஓரியண்டடாக இதை வந்து நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் மெத்தட் அவைலபிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் இயரில் இருக்கக்கூடிய அதாவது அந்த கிளிந்த ஏதாவது ப்ராப்ளமோ அல்லது அந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கோ திரி மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நாங்கள் பண்ணுறது வழக்கம். இதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ப்ரிப்ரேஷன் ஒரு ஆயில் மெட்டீரியல் மாதிரி ஒரு மெட்டீரியலை விளக்கு திரி போன்ற ஒரு திரி ரெடி பண்ணி அதில் அந்த டிப் பண்ணி அந்த ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக காதுக்குள்ளாடி சேஃப்டியாக ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணி 1 hour அல்லது 1/2 hour அந்த மாதிரி வச்சுருப்போம். அதில் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளால் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே இது வந்து உறிஞ்சி இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். இந்த ஆயில் உள்ளாடி இருக்கக்கூடிய பொங்கலையுமே ஆற்றக்கூடிய ஒரு சான்ஸ் உண்டு. ஸோ ஒரு அவுட்லைன் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்குறோம். இது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து க்வெஸ்சன் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ENT சர்ஜனை பார்த்து இதோட டயக்னோசிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.